வடமிலேயே கடவுளூர் டிவி நேருக்கு லட்சுமி நாராயணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிப்பரன் பதினாலாம் தேதியிலருந்து இருபத்தொன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போனோம்னா உங்களது ராசி ராசியிலே ராசியில் இருக்கும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்கும் லைஃப்பில் இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சேஞ்சஸ் பண்ணுவீங்க லைஃப் ட்ராக்கே மாறணும் பெரிய லெவலில் வரணும் நம்ம தவறுகளை திருத்திக் கொள்வதுக்கான வாய்ப்புலாம் ராசியில் உள்ள குரு கண்டிப்பாக பண்ணி கொடுக்குங்க ஸோ அதுதான் உண்மையான விஷயம் பன்னிரெண்டு ஆண்டுகள் நம்ம என்னென்ன தப்பு பண்ணோம் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணோம் ஐயோ இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோமேனு உங்களை எடுத்து காட்டும் ஸோ இன்னையுமே வந்து நம்ம தப்பை திருப்பி காமிச்சோம்னா நம்ம கொஞ்சம் வலிக்கும் யாராக இருந்தாலும் ஓகேங்களா ஸோ அது கொஞ்சம் இருக்கும் பட் இருந்தாலும் அதை திருத்திக்கிட்டு ஒரு பெரிய லெவலில் முன்னேற்றங்களுக்கான பாதை இந்த குரு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் இந்த மட்டும் இல்லை தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தேடி நிறைய தொழில்கள் வரும் ஸோ அந்த தொழிலில் வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கும் பெரிய வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் இரண்டாம் தேதி செவ்வாய் மூண்டில் வந்து செவ்வாய் வக்கரமாக இருக்கும்பொழுது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் தேவையில்லாத ஒரு பிடிவாதங்கள் அதனால சின்ன சின்ன கலகங்கள் வரும் அதெல்லாம் வந்து எப்படி பண்ணால் கொஞ்சம் என்ன சொல்கிறது நியூட்ரலாக விட்ருக்கு கண்டும் காணாமல் போனாலே ஒரு சில பிரச்சனைகள் அதே ஆஃப் ஆகிரும் ஸோ அதனால் வந்து முன்னாடி வந்து நரசிம்ம ராவன் ஒருத்தர் தந்தார் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அப்படியே அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருவார் அதை கண்டுக்கவே மாட்டேன் அதே வந்து ஆடி ஆடிக்கு புசுன்னு போயிடும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணலாம் ஒரு சில விஷயங்களில் ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் இருக்கணும் கழகங்கள் இது வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஓகேங்களா எதாவது தேவையில்லாத விஷயத்தை பேசுவாங்கன்றதுனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மறுபடியும் மூன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து ஏன்னா வந்து உங்களுக்கு மூன்று எட்டாம் மதி ஒன்பதுல இருந்து ட்ராவலிங் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஏதாச்சும் வந்து பொருள் இழப்பு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை அதனால் ஒரு மன சோர்வோ ஒரு டென்ஷனோ வாய்ப்பு இல்லைன்னா கொஞ்சம் ட்ராவலெல்லாம் கொஞ்சம் பக்குவமாக இருந்துக்கங்க அதே நேரத்தில் மேற்படிப்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் வரும் எதாவது இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமோ கன்ஃப்யூஷன்ஸ் வரும் ஒன்றும் இல்லைங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பேப்பர் எடுத்து என்ன விஷயம் என்ன எதிர்பார்க்குறீங்க எழுதிக்கோங்க எழுதிட்டு ஒரு தனியாக வச்சுருங்க ஒரு ஒரு நாள் கழிச்சு அடுத்த நாள் எடுத்து படித்து பார்த்திங்கன்னா அதற்கான தீர்வு உங்களுக்கே வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அதுவும் மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஒன்பதில் இருக்கும்பொழுது அப்பா அப்பா சம்மந்தமான விஷயம் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் தாயாருக்கும் உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்புலாங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து அங்கே வந்து செவ்வாயுடைய பார்வையும் இருக்கும்போது செவ்வாய் சுக்கரன் வந்து நல்ல ஒரு கணவன் மனை உறவில் வந்து அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை பண்ணாதுங்க அதே நேரத்தில் வந்து மூன்று எட்டுன்னு போதே ஒரு டென்ஷனையும் கிரியேட் பண்ணணும் ஸோ அப்பா அம்மாவுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நான்காம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா நான்கு மற்றும் ஏழாம் தேதி புதன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது என்ன ஒன்று கூடவே வந்து சுக்ரன் ட்ராவல் ஆகிறனால வந்து தேவையில்லாத மன பயங்கள் வரும் அது எப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கோம் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஒரு படப்படப்பு இதெல்லாம் வரும் ஸோ இதை மட்டும் கொஞ்சம் வந்து விட்டுருங்க என்ன இருந்தாலும் நம்ம பண்ணிவிட்டோம் இப்போ வீடு வாங்குகிறோம் அதில் ஒரு டென்ஷனு இல்லை ஒரு வண்டி வாங்குகிறோம் அதில் சின்ன ஒரு டென்ஷன் இந்த மாதிரி டென்ஷனை வந்து மைண்டுக்குள்ளே ஓடும் ஸோ இறங்கினதுக்கு அப்புறம் யோசிச்சு என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ட்டு போய்ட்டே இருக்க வேண்டியதாக விக்ரம் படத்தை சொல்லுவதில்ல என்னடா பண்ணணும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டிதான் நம்ம வந்து இறங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறது அதனால் வந்து பெரிய வெற்றிகள்லாம் இருக்குதுங்க ஸோ நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கிறாங்க அமைப்புகள் அடுத்தடுத்து இருக்குது அதுக்கான முயற்சிகள் இறங்குங்க வித ப்ராப்ளம் வராது ஏன்னா குரு பார்வைங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஒன்பதாம் இடத்துக்கு கிடைக்கிறன்னா அந்த ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆகிடும் அது பெரிய வெற்றியை கொடுக்கும்ன்றது உண்மைதாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாமதிபதி ஸோ ஆறாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் அந்த ஒன்பதில் இருக்கும்போது நிறைய வளர்ச்சிகள் நிறைய ட்ராவல் இருக்கும் வேலையில வந்து நிறைய ட்ராவல் போடுறது இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே போகிறது சில பேர் வந்து வேலை ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையை மாறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து சிறப்பாக தான் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது நிறைய வளர்ச்சிகள் இருக்கும் ஸோ ஏழாம் அதிபதி புதன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது அதுவும் சுக்கரனோடு இருக்கிறதான் ஒரு டென்ஷன் அதனால் வந்து கணவன் மனைவினால் சின்ன சின்ன சந்தேகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து எட்டாம் அதிபதி மலையே சொன்ன மாதிரி அது ஒன்பதுல இருந்து அப்பாவுக்கு உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன கிளியர் ஒரு டென்ஷன் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயத்தை மனசில் போட்டுக்கிறது அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு மைண்டில் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து புதிய வாய்ப்புகள் வரும் ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா பெரிய வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பருணில் சனி இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ யாராருக்கு வந்து மீன லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரங்கம் நடக்கணும் பெருத்த வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ பெரிய வளர்ச்சிகள் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து முயற்சிகள் பண்ணுங்கள்